ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். 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 இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி ஜெயித்தால் தமிழகம் வந்து காஷ்மீராக மாறும், ஜம்மு காஷ்மீராக மாறிடும்ன்ற மாதிரி ஸ்டாலின் பேசியிருக்காரு இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில். கரிதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு அப்படிங்கிட்டே ஒரு சொல்லாடல் உண்டு. தன்னை மறைத்து கொண்டு வைத்திருப்பவர்கள் வெளிப்பட்டு விட்டால் பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மு.க. ஸ்டாலினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. தமிழ்நாட்டை என்ன செய்யலாம் என்று ஸ்டாலின் திட்டம் போட்டிருந்தாருங்கிறது இப்போ வெளியே வந்திருக்கு. அவர் என்ன திட்டம் போட்டிருக்கிறார்னா, தமிழ்நாட்டை காஷ்மீர் மாதிரி ஒரு பிரிவினைவாதமாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருக்குது. அதனால தான் இங்கேருந்து அங்கே இருக்கிற காஷ்மீரோட ஒப்பீடு பண்ணுறார். காஷ்மீரில் வந்து காஷ்மீரில் பயங்கரவாதிகள், பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சம்பளம் கொடுத்து கருங்கல் வாங்கி கொடுத்து அதை இராணுவ வீரர்கள் மேலே வீச சொன்னாங்க. பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் காஷ்மீரில் குடும்ப பெண்களை, வீடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாரையுமே சுட்டு கொன்னாங்க. அவ்வளவு ஒரு கொடுமையான அராஜகமான பாகிஸ்தான் ஆதரவோடு ஒரு அரசியல் காஷ்மீரில் நிகழ்த்தப்பட்டு வந்தது, தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு வந்தது. இந்தியாவில் ஏற்றப்படக்கூடிய சட்டம் காஷ்மீருக்கு செல்லாது. இது காங்கிரஸ் கட்சி செய்து வைத்த உபயம். 370 சட்ட திருத்தம்ங்கிறது வந்து இந்தியாவில் என்ன சட்டம் என்னால் நீங்கள் போட்டுக்கிடுங்க, அதை எங்கள் சட்டமன்றம் ஏற்றுக்கொண்டால்தான் அது வந்து இங்கே செல்லுபடியாகும். அப்படி அப்படி ஒரு சட்டத்தையும் வச்சுக்கிட்டு இராணுவத்துக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக தேசிய கொடியை கிழித்து கசக்கி எரிஞ்சு ஒரு கேவலமான கொடூரமான தேச விரோத ஆட்சி நடைமுறை அங்கே ஜம்மு காஷ்மீரில் நடந்தது. இப்போ தமிழ்நாட்டிலே அதுதாங்கிறாரு மு.க. ஸ்டாலின் ஒப்பீடு. தமிழ்நாடுல நாங்கள் தோக்கடிக்கப்பட்டால் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறாரு. அப்படியே அவருக்கு ஒரு பயமும் வந்துடுச்சு கூடவே. என்னையும் கனிமொழியையும் என்னுடைய உதயநிதியையும் பிடிச்சி வீட்டுக்காவலில் வச்சிருவாங்களோ அப்படின்னு ஸ்டாலின் பயப்படுறாரு. பயப்பட்டுக்கிட்டு சொல்கிறாரு, அங்கே பருக் அப்துல்லா, அமர் அப்துல்லா, மொஹபா மொய்தி இப்படி அந்த பயங்கரவாத தலைவர்களை, அந்த தீவிரவாத தலைவர்களை, அந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்களை எப்படி வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டதோ அதே போல் இங்கே மு.க. ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், இந்த உதயநிதி, இந்த தயாநிதி மாறே, கலாநிதி மாறே எங்கள் குடும்பத்தையே பிடிச்சி உள்ளே வச்சிருவாங்களோ, வீட்டுக்காவலில் வச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு காஷ்மீர் மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறாரு. இது பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு அப்படிதான். பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தால் பிஜேபி குஜராத் மாதிரி ஆகும். நம்பர் ஒன் மாநிலம், வளர்ச்சி அடைந்த மாநிலம். காமராஜர் ஆட்சியில் என்ன நடந்ததோ அது நடக்கும். மீண்டும் அணைகள் கட்டப்படும், மீண்டும் ஆலைகள் நிறுவப்படும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லாட்சி. இப்போ அவங்க குடும்பத்துக்கு தானே அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. திமுக ஆட்சிங்கிறது ஸ்டாலின் குடும்பத்துக்கான ஒரு ஆட்சி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மக்கள் எல்லாம் கொத்தடிமைகள், இவங்களே ஏதாவது சொல்லி ஏமாற்றி 5 வருஷத்துக்கு ஒருக்க நைஸா பேசி ஓட்டை வாங்கி நம்ம குடும்பத்துக்காக நம்ம இந்த மாநிலத்தை வச்சுக்கலாம், இல்லை நல்ல வருமானம் இருக்குது, இது நமக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்குது, இது நமக்கு நல்ல பிஸ்னஸ்ஸு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இப்போ பிஜேபி வளர்ந்து வந்துடுச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் தெருவில் பார்த்தா சந்து பொந்து எல்லாமே பிஜேபிங்கிற பேச்சாக இருக்குது. தாமரை சின்னம் எல்லாருக்குமே அறிமுகமாகிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கடி தமிழகத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அதனால பிஜேபி வந்துட்டு அதிமுகவெல்லாம் விட்டார்ல. மு.க. ஸ்டாலின் அதிமுகவெல்லாம் இப்போ பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அதிமுக எல்லாம் போச்சு, அது இல்லவே இல்லை. அவருடைய பார்வையில் இப்போ தெரிகிறது பிஜேபி அப்படி பிரம்மாண்டமாக தெரியுது. ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சு வந்தா
செய்தி வந்தா என்ன? இல்லை ஜம்மு காஷ்மீர் தான் அவங்க மனசில், அவருக்கு மனசில் இருக்கு, வேற எதுவுமே அவருடைய மனசில் இல்லை. அத அவர் ஸ்டாலினுடைய மனசில் ஜம்மு காஷ்மீரை நினைச்சு தான் அவர் அரசியல் பண்றாரு. அவங்க வந்து பாகிஸ்தான் ஆதரவோடு அங்கே போராட்டம் பண்ணாங்க, இங்க சீனா ஆதரவோடு போராட்டம் பண்ணாங்க. இப்போ ஸ்டெர்லைட் ஆலையை மூடினாங்க இல்லையா, திமுக காரங்க தான் மூடினாங்க, போராட்டம் நடத்துனது அவங்க தான். அவங்க எப்படி பண்ணாங்கன்னா சீனா ஆதரவோடு பண்ணாங்க. அதை 2008 சீனாவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒப்பந்தம் இருக்கு, அதனால தான் இவங்க காங்கிரஸ் கட்சியோடு எப்போவுமே தொடர்பிலேயே இருந்துட்டு இருக்காங்க. சீன ஆதரவோடு செயல்படுறவங்க இவங்க, அந்த எல்லையில் அங்கே பாகிஸ்தான் ஆதரவோடு செயல்படுறவங்க அவங்க. இவங்க அந்நியர்களுடைய ஆதரவோடு இந்த தமிழகத்தை காஷ்மீர் மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்னுட்டு ஒரு கனவு அந்த மு க ஸ்டாலினுக்கு இருக்கு. அது பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு, இப்போ அது அவருடைய மனசிலிருந்து வெளியே வருது. அதனால அவர் ஜம்மு காஷ்மீர் உதாரணத்தை சொல்கிறாரு, அதுவும் 4 முன்னாடி உள்ள உதாரணத்தை சொல்கிறாரு. 4 முன்னாடி பாகிஸ்தான் ஆதரவு தலைவர்கள் தான் வீட்டு காவலையில் வைக்கப்பட்டார்கள். அதுவும் பாகிஸ்தான் ஆதரவு தலைவர்கள் என்று தெரிந்த பிறகு கூட அவர்களுடைய அவர்களை கடுங்காவல் சிறையில் அடைக்கல, அவங்களை வீட்டு காவலில் தான் வச்சிருந்தோம். தலைவராக இருந்தவங்கிற ஒரு மரியாதைக்காக வீட்டில் தான் பாஜக அவங்கள அடைச்சி வச்சிருந்து, வெளியில் நீங்கள் செயல்படாதுங்கன்னு. ஏன்னா நீங்கள் பாகிஸ்தான் ஆதரவாக செயல்படுறீங்க, இது வந்து தேச விரோதம் அப்படின்னு அவங்களுக்கு வீட்டு காவல் அப்படி தான் வச்சிருந்து. இங்கே தமிழ்நாட்டில் யாருமே அப்படி வீட்டு காவலில் இதுவரைக்கும் இல்லை. அப்போ மு க ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம குடும்பம் வீட்டு காவலில் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறார். அது அவருடைய பிரச்சனை, இது மக்கள் பிரச்சனை இல்லை. மு க ஸ்டாலின் இப்போ சொன்னதாக நீங்கள் சொல்கிறது அவருடைய சொந்த பிரச்சனை. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு பண்ணவனுக்கு தண்டனை உண்டு. மத்திய அரசு வந்து பலவாய்ந்த அரசு, அது வல்லரசு. தேச விரோதிகளை எப்படி தண்டிக்கணுமோ அப்படி தண்டிப்போம். ஆனால் நாங்கள் இனிமேல் யாரையுமே வீட்டு காவலில் வைக்க மாட்டோம் அப்படியெல்லாம் நம்ம கேரண்டி எழுதி கொடுக்க முடியாது. உரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் அரசு மூலமாக. அவர்கள் தேச விரோதியாக செயல்படுவதானால், செயல்படுவது உண்மையானால், வெளியே வந்த பூனைக்குட்டி உண்மையானால், இப்போ மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறது அவருடைய மன கிடைக்க என்றால் பார்த்துக்கலாம். ஒரு கை தேர்தலில் அப்ப தோல்வி பயம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, அவர் அதானே சொல்றாரு, பிஜேபி ஜெயிச்சா தமிழ்நாடு ஜம்மு காஷ்மீர் ஆயிடும். ஜம்மு காஷ்மீர்ல தலைவர்களை எப்படி வீட்டு காவலில் வச்சாங்களோ அதே போல எங்களை வீட்டு காவலில் வச்சிருவாங்க அப்படின்னு அவரு பயப்படுறாரு. அப்போ மு க ஸ்டாலினை வீட்டு காவலில் வச்சா யாருக்கு என்ன நஷ்டம்? தப்பு பண்றவங்க தண்டனை அனுமதிச்ச எத்தனை கோடி சேர்த்து வச்சிருக்காங்க, வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்காங்க. இவர் அந்நிய முதலீடு வாங்க போறேன்னு இவருக்கு முதலீடு தானே கொண்டு போட்டு வர்றாரு. ஸ்பெயின்ஸ்லேயும் துபாயிலையும் லண்டன்லேயும் இவருடைய முதலீடு தானே கொண்டு அங்கே போய் செலுத்திக்கிட்டு வர்றாரு. அப்படித்தானே செய்திகள் வந்துட்டு இருக்கு. எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்காங்களா இந்த நாட்டுக்கு? இல்லை. இந்த குடும்பத்துக்கே இந்த தமிழ்நாடு அவங்க விலை கொடுத்து வாங்கிட்ட மாதிரி மக்களை எல்லாம் ஏமாற்றி 5 ஒரு கை ஏமாற்றணும், இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மனக்கிடக்கையை தெளிவாக சொல்லிட்டார். ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு வீட்டு காவல் எங்களுக்கு. ஏம்மா உங்க நீங்கள் வீட்டு காவலில் போனால் என்ன, கடுங்காவல் சிறைக்குள்ளாடி போனால் மக்களுக்கு என்ன? மக்களுக்கு தேவை திமுகவிடம் இருந்து விடுதலை. அந்த விடுதலைக்காக மு க ஸ்டாலின் குடும்பத்தை வீட்டு காவலில் தான் வைக்க வேண்டிய அவசியம் இருந்தால் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. இதில் மக்களுக்கு என்ன இருக்கு? அது உங்க குடும்ப பிரச்சனை. அதாவது கெடுதல் செய்தவன் கேடு விளைவிப்பான், பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் திருக்குறள். தமிழ்நாட்டு மக்களுக்கு தீமை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மு க ஸ்டாலின் குடும்பத்துக்கு அப்படி வீட்டு காவல் வரும்னு அவர் நினைக்கிறாரு. நாம் அப்படி நினைக்கல, அவர் நினைக்கிறார். ஏன்னா அவரை பற்றி அவருக்கு தானே தெரியும், அவர் அப்படி பயப்படுறாரு. அவர் அப்படி பயப்பட்டதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? அவர் நல்ல வழிக்கு திருந்தணும். இனிமேலாவது இந்த மக்களை கெடுக்கக்கூடிய இந்த நாசக்கார செயல்பாடுகளை, தீய செயல்பாடுகளை மு க ஸ்டாலின் நிறுத்தி கொண்டு இறைவனுடன் மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்டால் ஒருவேளை அவருக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து அவர் தன்னை காப்பாற்றி கொள்ளலாம். அவருங்க குடும்பத்துக்கு வந்த தோல்வியை தான் அவர் சொல்கிறார்.
மக்களுக்கு தோல்வின்னு அவர் சொல்லலையே. எங்க குடும்பத்துக்கு வீட்டுக்கு அவளை வந்துடுங்கிறார் அவர். அதுக்கு மக்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.